தமிழ்நாட்டில் ஊரடங்கை முழுமையாக விலக்கிக் கொள்ள தற்போதைக்கு வாய்ப்பில்லை என்று மாநில அரசால் அமைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் இக்குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தினர். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ நிபுணர் குழுவினர் மே 17 தேதியுடன் ஊரடங்கு முடிவுக்கு வரும் நிலையில் அதனை படிப்படியாகத்தான் தளர்த்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு தாங்கள் பரிந்துரை செய்ததாக தெரிவித்தனர். தாங்கள் அளித்துள்ள ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக அரசு முடிவை அறிவிக்கும் என்று அவர்கள் கூறினர். கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் சிறப்பானது என்றும் மருத்துவக்குழு தெரிவித்தது. இந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் உயிரிழப்போர் விகிதம் குறைவாக உள்ளது என்று மருத்துவக்குழு தெரிவித்தது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவது கண்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவ நிபுணர் குழுவினர் தெரிவித்தனர். மிக அதிக அளவில் சோதனைகள் செய்யப்பட்டதாலேயே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பணிக்கு செல்லும் ஊழியர்களுக்கு கட்டாயம் முகக்கவசம் அளிக்க வேண்டும் என்றும் அதனை ஊழியர்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று மருத்துவக்குழு கேட்டுக்கொண்டது. அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை ரிலீஸ் பண்ண முடியும். ஒரே படியா எல்லாமே நம்ம நார்மலாக போகலாம் அது பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஜாஸ்தி ஆகும், அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லா பேனல் மெம்பர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் படிப்படியாக தான் ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னு நம்ம 100% முன்னாடி மாதிரியும் இருக்கணும், அது அதுக்கு வாய்ப்பு இல்லை. சோஷியல் டிஸ்டன்சிங், இப்போது நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இல்லை நிறைய ஃபேக்ட்ரிஸும் ஓப்பன் ஆகுது, அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் பிளேஸ்லேயும் அந்த ஒர்க் யார் யார் அந்த ஓனர்ஸ் இருக்காங்க அவங்க எப்படியாவது அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அந்த ஒர்க் பிளேஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஒர்க்கர்ஸ்க்குள்ளே ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்.